மசாலா டீ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு பால் எடுத்துட்டேன். பால் காஞ்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இதை பால் காஞ்சதுக்கப்புறம் தான் டீ தூள் போடணும். இப்போ பால் வந்து நல்லா காஞ்சிச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டீ தூள் போட்டுக்கலாம். நான் ரெண்டு பேருக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதுக்கு தகுந்த மாதிரி டீ தூள் போட்டிருக்கேன். ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டீ தூள் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். ஸோ டீக்கு வந்து ஒரு துண்டு இஞ்சி வந்து நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் அது கூட ஒரு ஏலக்காய். இதை ரெண்டும் இப்போ நல்லா தட்டிட்டு கொதிச்சிட்ருக்க டீயில் நம்ம போட போகிறோம். ஸோ இஞ்சி தட்டி இஞ்சி ஏலக்காயும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போது நல்லா தட்டி டீயில் ஆட் பண்ணியாச்சு. பாலில் நல்லா இஞ்சி ஏலக்காயும் தட்டி இதில் போட்டாச்சு. ஸோ இப்போ இதை நல்லா பண்ணிட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கட்டும். ஸோ கொதிச்சுட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே அதுக்கு தேவையான சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெண்டு டீ ரெண்டு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டம்ளருக்கு கரெக்டான அளவான சர்க்கரை நான் ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம். அம்மாவுக்கு சுகர் இருக்கனால ஸோ நான் கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டால் சூப்பரான மசாலா இப்போ ரெடியாக இருக்கும். கொதிக்கணும். அந்த டீ வந்து கொதிக்கிறதுல தான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய மனம் இதெல்லாம் இருக்குது. நம்ம அப்படியே எடுத்துகிட்டு உடனே போட்டு எடுக்கிறனால தான் அந்த இது கிடைக்காது. நல்லா டீ வந்து டீ தூள் வேகிற மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிச்சு சுண்டி வரணும். அந்த இஞ்சி இலக்கெல்லாம் போட்டாச்சு. போட்டு நல்லா சர்க்கரையும் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஓரளவுக்கு எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வடிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு நிறுத்திட்டு எடுத்து வடிகட்டலாம். ஓ டீ ரெடி, வாங்க குடிக்கலாம் மசாலா டீ.